ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காய் ஸ்பெஷல். இன்னைக்கு நடந்த டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா, நாலு பேர் வந்து நாமினேஷன் வந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. எந்த டீம் ஜெயிக்குதோ அந்த டீமோட ஓனர், அந்த ஓனர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் எம்ப்ளாயை வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதுல வந்து ரக்ஷிதா வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க தனலட்சுமி. ஏன்னா தனலட்சுமி டீம் தான் வந்து வின் பண்ணியிருந்ததுனால, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் பர்ஃபார்மன்ஸ்ல வந்து எல்லாருமே வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சொன்னது பாத்தீங்கன்னா ரெண்டு பேரை சொல்லியிருந்தாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா மணிகண்டன் அமுதவாணன். இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா வந்து கேமை பிளே பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. நல்லாவே பிளே பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். மணிகண்டன் வந்து எல்லாருக்கிட்டே வந்து சூப்பரா வந்து அந்த திங்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வந்த விதம் வந்து எல்லாருமே வந்து சூப்பர் அப்படிங்கிற மாதிரி வந்து புகழ்ந்து சொல்லியிருந்தாங்க. இவங்க நாலு பேர் வந்து நாமினேஷன் நெக்ஸ்ட் வீக் நாமினேஷன்ல இருந்து தப்பிச்சுக்கலாம். இந்த கேம்ல வந்து ரொம்ப ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம ராபர்ட் மாஸ்டர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. வீக் ஃபுல்லா வந்து ஓவரால் பர்ஃபார்மன்ஸ்ல யார் வந்து பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனனி, ராபர்ட் மாஸ்டர் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து ஜெயிலுக்கு போக போறாங்க.